மெய்யெழுத்துகள் 18 அவரோட 18 கண்ணா இருக்கான். 6 இன எழுத்தும் 6 முகமா இருக்கான். 1000 எழுத்து ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது வேலா இருக்கான். இப்படி உற்சவ சண்முக பெருமான் வள்ளி தேவசேனாவோட தெற்கு நோக்கி அருள் பாலிக்க திருச்செந்தூர் மகாத்மியத்தை பரிபூர்ணமாக நம்ம திருச்செந்தூருடைய மகிமையை அனுபவிக்கணும்னு நிறைய நூல்கள் இருக்குது. அதனுடைய ஆதாரத்தை புரிஞ்சுக்க ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கம். ஆதிசங்கரருக்கு தீராத வயிற்று வலி வந்தது. திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்காக போகிறார். அப்போ தான் அந்த செந்திலாண்டவனுக்கு கீழே ஒரு பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது. அப்போது புஜங்க அமைப்பிலான பாடலை பாடுறார். ஒரு சர்ப்பம் எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போகுமோ அப்படி புஜங்கம்ங்கிறது அமைப்பு வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பாடல்கள், பாடல் சந்த அமைப்பை கொண்டது. அதன்படி ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுறார். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை பாடுறார். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை பாடுறார். அருணகிரிநாதர் 84 திருப்புகழ் பாடல்கள் திருச்செந்தூர்லேயே பாடியிருக்கார். திருச்செந்தில் வகுப்பு. அருணகிரிநாதருக்கு திருநடனத்தை காண்பித்த ஸ்தலங்களில் முக்கியமான திருத்தலம் திருச்செந்தூர். கந்தர் அந்தாதி பாடப்பெற்ற ஸ்தலம். முத்துசுவாமி தீட்சிதருக்கு அருளிய ஸ்தலம். சிவபிரகாச சுவாமிகள் திருச்செந்தில் நீரோட்டகமய வந்தாதி அப்படின்னு பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலவ நாடிகள் திருச்செந்தூர் அகவல் பாடியிருக்கார். பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கார். சக்கரை புலவர் திருச்செந்தூர் கோவை பாடியிருக்கார். திருவாவடுதுறை சுவாமிநாத தேசிகர் திருச்செந்தில் கலம்பகம் பாடியிருக்கார். வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள் என்சீர் விருத்தம் சந்த மாளிகை திருப்புகள் செந்தில் பிரபந்தம் பாடியிருக்கார். நம்ம பார்த்தோம் வெஞ்சிமாளி கவிராயர் திருச்செந்தூர் ஸ்தலபுராணத்தை பாடியிருக்கார். குமரகுருதாச சுவாமிகள் திருவலங்கற்றிரட்டு திருச்சீரலைவாய் திருச்செந்தூர்புரம் பாடியிருக்கார். பாம்பன் சுவாமிகளோட பஞ்சாமிர்த வண்ணம் ரொம்ப ஃபேமஸ். அந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை உகந்து கேட்டு அருளியது வேற யாரும் இல்லை, நம்ம திருச்செந்தூர் முருகன் தான் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணவர். காஞ்சிபுரம் சிதம்பர முனிவர் க்ஷேத்திர கோவை பாடியிருக்கார். சங்கீத கலாநிதி பாபநாசம் சிவன் அவர்கள் அநேகமான பாடல்கள் பாடியிருக்கார். இப்படி வேலி வணங்குவது வேலி, முருகன் வேலி வணங்குவது வேலி, காலை மாலை சோலை மலை கிழவனது வேலி வணங்குவது வேலி, முருகன் வேலி வணங்குவது வேலி, அதிகாலை அந்தி மாலை சோலை மலை கிழவனது வேலி வணங்குவது வேலி, நாளை நாளை என்றிடாமல் வேலை வேலை தப்பிடாமல் வேலை வணங்குவது வேலை, நாளை நாளை என்றிடாமல் வேலை வேலை தப்பிடாமல் வேலை வணங்குவது வேலை, வேண்டும் வரம் தருவது வேலனது வேலை, வேண்டும் வரம் தருவது வேலனது வேலை, முருகா முருகா முருகான். இப்படி திருச்செந்தூர் முருகனுடைய பெருமை சொல்லி மாளாது. நிச்சயமா ரொம்ப அற்புதமா தமிழுக்கும் முருகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீடுகள் ரொம்ப அழகா இருந்தது. நீங்க சொல்லும் போது அது இப்போதான் ரொம்பவே ரியலைஸ் பண்றோம் நினைக்கிறேன். அந்த 6 கண்கள் ஆகட்டும், 18 எழுத்துக்களும் எப்படி முருகனோடு ஒன்றி இருக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் குறித்து சொன்னீங்க. சண்முக பிரியா ராகத்துல அந்த விளையாடுது நேரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா அந்த பாடலும் ரொம்பவே உணர்வுபூர்வமா இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஐயா, நீங்க சொன்னது மாதிரி அவ்வளவு ஆயிரக்கணக்கான பாராயணங்கள் திருச்செந்தூர் முருகன் மீது எழுதப்பட்டிருந்தால், இந்த சண்முக கவசம் அப்பாவினுடைய குரல்ல தினமும் ஒலிக்காமல் அந்த கோயில இருக்கவே முடியாதுன்னு சொன்னா, அந்த பாடலுடைய ஒரு 4 வரிகளை பாடிட்டு எங்களுக்காக அந்த சுவாமிகள் வழங்கிய சண்முக கவசத்திற்கு தொடர்பாக சுவாமியுடைய விருத்தத்தை பாடுறது பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். அது அங்க உள்ள பக்த கோடிகளுடைய சண்முக கவசம் தொடங்கினா முழுசா பாடணும், அது நிறைவா பாடக்கூடிய விஷயம். ஆனா சுவாமிகளுடைய விருத்தம் எழுதியிருக்கிறது வந்து பக்தர்களுடைய மனநிலையை அங்க திரண்டிருக்கின்ற பெருமக்களுடைய ஆன்மீக உள்ளங்களுடைய எழுச்சியை காட்டுறாப்புல அந்த 4 வரியை பாடுறேன். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும்
வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே. இது பாமன் சுவாமிகள் மனமுருகி நான் எழுந்து தொழும்போதும் வேலும் மயிலும் சொல்லணும், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் எழும்போதும் வேலும் மயிலும்பேன், தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன்னு சுவாமிகள் அவருடைய உள்ள கிடக்கையை முருகன் பாதத்தில் வைத்ததை இந்த பாட்டு மூலமாக நம்மளுக்கு புரியும். பாம்பன் சுவாமிகளுடைய எண்ணத்தில் சிந்தலாதிபன் மயூரவாகன சேவை தந்தது பஞ்சாமிரத வண்ணம் ரொம்ப அருமையாக சகோதரி சிந்துஜா அவர்கள் எடுத்துரைச்ச மாதிரி பல அற்புத கவிகள் சிதம்பர சுவாமிகளுடைய பாடல் ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா சீர் மறுவு செந்தில் நகர் செவ்வேளே தேவர் புகழ் கூர் மறுவு வேல் பிடித்த கோமானே ஆர் மறுவு செஞ்சடையான் உன் திருவருட்பேராடல்களில் கொஞ்சமினக்கின்னே கொடு திருவருட்பேராடல்களில் கொஞ்சமெனக்கின்னே கொடு இந்த பாடல்களை சிதம்பர சுவாமிகள் முருகனுடைய பெருமையோட வாழ்க்கை தத்துவத்தையும் பாடியிருப்பார். பொன்னை பொருளனவே போற்று நர்பார் போகாமல் பொன்னை பொருளனவே போற்று நர்பார் போகாமல் உன்னை பொருளென்று உணரேனோ செந்தில் நகர் கந்தனே வேர்க்கை கடவுளே கன்னி பெற்ற மைந்தனே நீ மயில் மேல்வா கன்னி பெற்ற மைந்தனே நீ மயில் மேல்வா சேயாய் சரவணபாவியில் தோன்றி அன்று சிகரிதொரும் போயாடல் செய்து பின் சென்றையில் வந்த புகழ்குமரன் மாயா வினோதத்தை என் சொல்லுவேன் என் மனத்திடை நின்று ஓயாத பேரின்பம் தந்தும் இவ்வாறு ஐயம் ஊட்டினே மனத்திடை நின்று ஓயாத பேரின்பம் தந்தும் இவ்வாறு ஐயம் ஊட்டினே. இது சிதம்பர சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வழியில் வந்த விருத்தம். இது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் என்று அங்கு ஒரு பாடல் அரங்கேறியிருக்கிறது. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா என்று தொடங்கும். பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரானிருதர் குலகலகா சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா
என்று உன் திருமுகத்தை பாராமகிழ்ந்து முலைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பாவா என்று உனை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ சேரானிருதர் குல கலக சேவல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாராமகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பாவா என்று உனை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே என்று அந்த முருகனை பிள்ளைத்தமிழில் பிள்ளையாய் வரவழைக்கின்ற ஒரு நல்ல பேற்றினை தரவல்ல இந்த பாடல். நித்தமும் முருகன் ஆலயங்களில் குறிப்பாக திருச்செந்தூரில் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. நிச்சயமாக தொடர்ந்து சூரசம்ஹார நிகழ்வுடைய சிறப்பு நேரலை இணைந்திருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன, முருகனுடைய அவதாரம், இந்த சூரசம்ஹாரத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.